வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பிப்டீன். பிரதான செய்தி, எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் வியாஸ் ஹாரிஸ், அருண் இரேஷா, அருளானந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 பேர் பிரதமருடன் கலந்துரையாடல், தலைமைத்துவம் தொடர்பில் கடும் நிலைப்பாடு. டாலரின் பெறுமதி 159 ரூபாவாக உயர்வு. வடமாகாண கல்வி நிலை தொடர்பில் மாகாண கல்வி அமைச்சர் கருத்து. இன்றைக்கு 60-70 ஆண்டுகளிலே பார்த்தீர்களாக இருந்தால் வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியாளர்களுடைய தொகை மிக அதிகம். 30 வீதத்திலிருந்து எங்களுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக 4 வீதமாக குறைந்திருக்கிறோம். 96 வீதம் பெரும்பான்மை. பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் உரையாற்றும் போது நானாட்டான் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் சிலர் சபையிலிருந்து வெளிநடப்பு. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் நியமிப்பதற்கு இன்று கூடிய முழுமையான அதிகாரமுடைய அரசியல் குழு தீர்மானித்துள்ளது. கட்சியின் தவிசாளராக அமைச்சர் கபீர் ஹாஷிம் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் நியூஸ் ஃபஸ்டுக்கு தெரிவித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முழுமையான அதிகாரமுடைய அரசியல் குழு எலரி மாளிகையில் இன்று கூடியது. இதன்போது கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளராக அமைச்சர் நவீன் திசாநாயக்கை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். கட்சியின் பிரதித்தலைவராக அமைச்சர் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் செயற்படவுள்ளதுடன் உப தலைவராக முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் முழுமையான அதிகாரமுடைய அரசியல் குழுவின் அதிகமான உறுப்பினர்களின் ஏகமனதான விருப்பத்துடன் இந்த தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்கள் நாளை கூடவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதுடன் ஏனைய பதவிகள் நாளைய சந்திப்பின் பின்னர் நியமிக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் நியூஸ் ஃபஸ்டுக்கு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று முன்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். அலரி மாளிகையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் 20 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கட்சி முழுமையாக மறுசீரமைக்கப்பட வேண்டும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருவான் விஜயவர்தன குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்தி கட்சியின் உயர் பதவிகளுக்கு திறமையானவர்களை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்தோம். அதற்கு தலைவர் இணக்கம் தெரிவித்தாரா? ஆம், பிரதமர் அதற்கு இணக்கம் தெரிவித்தார். அது மாத்திரமல்ல, தற்காலத்தில் பொருந்தும் வகையில் கீழ்மட்ட அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் வகையில் கட்சியின் யாப்பினை மறுசீரமைக்கவும் அவர் இணக்கம் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து பதவிகளுக்கும் உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைத்தேன். அதற்காக கட்சியின் யாப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டினார். அது எதிர்காலத்தில் இடம்பெறும் என நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு முறையில் தலைவரை தெரிவு செய்யும் நிலைமைக்கு சென்றால் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களான நாம் பொறுமையின் எல்லையை ஒருபுறம் வைத்துவிட்டு கடுமையான அரசியல் தீர்வு ஒன்றை எடுக்க வேண்டி ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பில் அந்த கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியூஸ் ஃபெஸ்டுக்கு வழங்கிய நியூஸ் லைன் தொகுப்பினை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். நல்லிணக்க அமைச்சின் ஏற்பாட்டில் அச்சுவேலி மத்திய கல்லூரி இடம்பெற்ற புதுவருட பொங்கல் விழாவில் வடமாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியாளர்களுடைய தொகை மிக அதிகம், அதாவது மொத்த சகத்தொகைக்கு மிக அதிகமாக இருந்தது. நாங்கள் வடக்கு கிழக்கு அப்பால் தென்னிலங்கை வரைக்கும் நம்முடைய சிவில் சேவையாளர்கள் இருந்தார்கள், கல்வி சேவையாளர்கள் இருந்தார்கள், நீதி சேவையாளர்கள் இருந்தார்கள், அனைத்து நிர்வாகத் துறைகளிலும் இருந்தார்கள். கிட்டத்தட்ட இலங்கை மொத்த நிர்வாகத்திலே கிட்டத்தட்ட 30-35 வீதமான நிர்வாகத்திலே தமிழர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த காலத்திலே அவருடைய கல்வி மேலோக்கி இருந்தது. அந்த கல்வி தகுதி அடிப்படையிலான உயர்கல்விகளும் தகுதி அடிப்படையிலான உத்தியோகத்திற்கான தெரிவுகளும் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அந்த 30 வீதத்திலிருந்து எங்களுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக 4 வீதமாக குறைந்திருக்கிறோம். 96 வீதம் பெரும்பான்மை பேசுகிறோம். இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் நாங்கள் வடக்கிலிருந்து தென்னிலங்கைக்கெல்லாம் நிர்வாகிகளை ஏற்றிய காலத்தோடு இன்றைக்கு வடக்கு மாகாணத்திலே
மின்மானி வாசிப்பதற்கும் பாடசாலையிலே சாதாரண ஊழியர்களாக இருப்பதற்கும். இந்திய பத்திரிகையாளர் தி ராமகிருஷ்ணன் எழுதிய ஓர் இன பிரச்சினையும் ஓர் ஒப்பந்தமும் நூல் அறிமுக விழா கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றது. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நமக்கு என்ன வேணும்? உறுதியான அதிகார பயிர்வு. மத்திய அரசாங்கத்திற்கு தடையீடு இல்லாமல் அந்த அதிகார பதவியிடங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை மீளப்பெற முடியாத நிலைமை இருக்க வேண்டும். அது தெளிவான அதிகார பயிர்வாக இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றக்கூடிய நிதி ஒழுங்குகள் இருக்க வேண்டும். ஆளுநர் சம்பிரதாய ரீதியாக ஆளுநராக இருக்கலாம். அவருக்கு வருவிதமான அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. சட்டத்தை ஆக்கும் அதிகாரம் நிர்வாக அதிகாரம் எமது கையில் இருக்க வேண்டும். சொற்கள் முக்கியம் அல்ல, உள்ளடக்கம் தான் முக்கியம். இதே விதமான அதிகார பயிர்வு தெற்கிலும் இடம்பெறப் போகின்றது, மத்தியிலும் இடம்பெறப் போகின்றது. அந்த பகுதியில் வாழ்கின்ற முதலமைச்சர்கள் அமிதமான அதிகார பயிர்வை விரும்புகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கைவிடக் கூடாது. நாட்டை பிரிப்பது எமது நோக்கம் அல்ல. எமது உள்ளக சுயநிதி உரிமை அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் மரியாதையுடன் சுயமரியாதையுடன் கௌரவமாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு இந்தியா ஆற்ற வேண்டிய பணியை ஆற்ற வேண்டும். அது இந்தியாவுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து இந்தியா விலக முடியாது. இந்தியாவும் சீனாவும் இலங்கையிலே மிலிட்டரி போட்டியில இல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை ஒரு நாளும் வரா. இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான வார் இஸ் நாட் மிலிட்டரி வார், இட்ஸ் அன் எக்கனாமிக் வார். அதுதான் என்ன நடக்கும். அது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் தரா. ஏனென்றால் இரண்டு நாட்டுக்கும் யார் தோல்வி என்றால், யார் அதிகாரத்தில் இருப்பார்கள், யார் பெரும்பான்மையான மக்கள், யாருடைய பேதமை இல்லாமல் தங்களுடைய பொருளாதார செல்வாக்குகளை, பொருளாதார நூலகங்களை, பொருளாதார ஊடுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை ஒட்டித்தான் இரண்டு நாடும் செயற்படும். ஆனால் ரெண்டு நாடும் சிங்கள மக்களுடைய சிங்கள தலைவருடைய ஆதரவை கூட்டிக் கொள்வதில்லை. தங்களுக்கு சார்பாக்குவதே போட்டி இருக்கு. தமிழ் தலைவர்களை சார்பாக்குவதில் உற்று போட்டியும் இருக்காங்க. 90,000 விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டிய முயற்சிகள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பெரிதாக நடைபெற்றிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. காணியை பாதுகாப்பு படைகள் விலக்குவது என்பது அந்த ஒரு வேகம் மங்கிவிட்டதாக தான் எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. மூன்றாவது இந்த அரசியல் கைதிகள் விடுதலை. நான்காவது கிட்டத்தட்ட 100,000 பேர் அகதிகளாக வாழ்கின்றார்கள். எத்தனை காலம் அவர்கள் அகதிகளாக இருக்கப் போகிறார்கள்? மூன்றில் ஒரு பங்கினராவது திரும்பி வரத்தான் விரும்புகிறார்கள். அமெரிக்க டாலர் ஒன்றுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி வரலாறு காணாதளவு வீழ்ச்சி கண்டுள்ளது. இதற்கமைய அமெரிக்க டாலர் ஒன்று 159 ரூபாவுக்கும் அதிக தொகையில் விற்பனை செய்யப்படவுள்ளது. நேற்றைய தினம் டாலர் ஒன்றின் பெறுமதி 158 ரூபாய் 17 சதமாக காணப்பட்டதுடன் இன்றைய தினம் டாலர் ஒன்றின் பெறுமதி 159.4 சதமாக அதிகரித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறிய 2015 ஆண்டு ஜனவரி 9 திகதி டாலர் ஒன்றின் பெறுமதி 131 ரூபாய் 25 சதமாக காணப்பட்டது. கடந்த 3 வருடங்களில் ரூபாவின் பெறுமதி 20 வீதத்தால் வீழ்ச்சி கண்டுள்ளது. இலங்கை தேசிய கராட்டே அணியின் தலைவர் தினுஷா குமாரிக்கு இன்று புதிய வீடு ஒன்று கையளிக்கப்பட்டது. மொரட்டு அங்குலான சாயுரப்புற வீட்டுத் திட்டத்திலிருந்து வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சாஜித் பிரேமதாசவினால் இந்த வீடு வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் விளையாட்டு கிராமங்களை அமைப்பதற்கு எனது அமைச்சின் மூலம் நான் எதிர்பார்க்கிறேன். அதன் முதற்கட்டமாக 25 மாவட்டங்களில் 25 வீடுகளை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இன்றிலிருந்து அந்த நடவடிக்கைகளை நாம் ஆரம்பிப்போம். நான் இவ்வேளையில் மிகப்பெரிய கோரிக்கை ஒன்றை முன்வைக்கிறேன். அரசியலுடன் தொடர்புபட்டவர்கள் எந்த ஒரு விளையாட்டு சங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் பதவிகளை வகிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அந்த நிறுவனங்களிலிருந்து ஒதுங்கி தமக்குள்ள அரசியல் பலத்தை பயன்படுத்தி நாட்டின் விளையாட்டுத் துறையை முன்னேற்ற பாரிய பலமாக இருந்து ஒத்துழைப்பு வழங்க முடியும். வேலையற்ற பட்டதாரிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஊடக சந்திப்பொன்றையும் ஏற்பாடு செய்திருந்தனர். கொழும்பு கோட்டை பகுதியில் வேலையேற்ற பட்டதாரிகள் இன்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லாட்சி இந்த அரசாங்கத்துக்கு வரும்போது சொன்னது 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் தற்போது 60,000 மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த நாட்டில் தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள். இம்முறை அபிவிருத்தி நிலதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற 60,000 மேற்பட்ட பேர் அதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அதில்
20,000 மாத்திரம்தான் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை கொடுக்கின்றது. ஏனைய மூணில் இரண்டு பகுதியினர் 40,000 பேர் தனக்கு தொழில் இல்லாமல் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது 35 மேற்பட்ட பல பட்டதாரிகள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொழில் கொடுக்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் கோரிக்கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கிறதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் இந்த அரசாங்கத்திலே. இதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் ஊடகவியலாளர் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருந்தனர். 35 மேற்பட்ட பட்டதாரிகள் பாதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கும் சரியான ஒரு முறையில் பட்டதாரி அடிப்படையில் சரியாக உள்வாங்கப்பட்டு அனைவருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை கோரிய இன்றைய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. அனைத்து பட்டதாரிகளையும் உள்வாங்கி இந்த நியமனங்களை வழங்க வேண்டும். நல்லாட்சி அரசாங்கமானது 5 நாங்கள் கஷ்டப்பட்டு படித்த பட்டத்துக்கு ஒரு மதிப்பில்லாத ஒரு 150 ரூபாயோ காசை கொடுத்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு மார்க்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த பட்டதாரிகளை கேவலப்படுத்தி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். அதில் இப்போ பார்க்க போனால் 30 கூட எந்த பட்டதாரியும் எடுக்கல என்ற ஒரு இழிவு நிலைக்கு தான் இப்போ பட்டதாரிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. நாங்கள் படித்ததில் அநியாயம். 35 மேற்பட்ட பட்டதாரிகள் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் வந்து தனியார் நிறுவனங்களோ அரசு நிறுவனங்களோ எந்த நிலையிலும் போகலாத ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இந்த பட்டதாரிகளுக்கான 35 மேற்பட்ட பட்டதாரிகளையும் இந்த நியமனத்துக்குள்ள உள்வாங்கணும் என்று கேட்டுக்கொள்றதோடு அகில இலங்கை வேலையற்ற பட்டதாரி பிரதமருடைய அமைச்சினுடைய இந்த ஏற்பாட்டால இந்த பட்டதாரிகளுடைய ஓரளவான பிரச்சனை தீர்க்கப்படுற இந்த சந்தர்ப்பத்தில் 35 மேற்பட்ட பட்டதாரிகளையும் உள்வாங்குற அதே தருணம் 2017 ஆண்டுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கல்வி நிலையை நிறைவு செய்த பட்டதாரிகளையும் உள்வாங்கணும். நீதிமன்ற செய்திகள் சில அடுத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கின் உண்மை விளம்பல் விசாரணையின் 4 கட்டம் இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி MSM ZIN முன்னிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கஜன் மாமா என்று அழைக்கப்படும் கனநாயகத்திடம் இன்று சாட்சிப் பதிவுகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து நாளைய தினத்திற்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 3 ஆட்கொணர்வு மனுக்கள் தொடர்பில் இன்று வவுனியா மேல்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த 3 மனுக்களையும் முல்லைத்தீவு நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் குறிப்பிடுகின்றார். இந்த மனுக்கள் மீதான மனுதாரர் தரப்பு சமர்ப்பணங்களுக்காக மே மாதம் 8 தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அக்கரப்பத்தனை நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது மெலசலகூட கட்டடத் தொகுதி கடந்த 2 வருடங்களாக திறக்கப்படாமையினால் நகருக்கு வருகை தரும் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நுவரிலியா அக்கரப்பத்தனை நகரில் 70 மேற்பட்ட கடைகள், வங்கிகள், மதஸ்தலங்கள், 2 உயர்தர பாடசாலைகள் உள்ளிட்ட பல பொது கட்டிடங்கள் காணப்படுகின்றன. அக்கரப்பத்தனை நகரைச் சுற்றி 18 மேற்பட்ட தோட்டங்கள் காணப்படுவதுடன் 16,000 அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பல்வேறு தேவைகளுக்காக நாளாந்தம் அதிகளவான மக்கள் அக்கரப்பத்தனை நகருக்கு வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் மக்கள் பொது மலசலக்கூட தொகுதியொன்று இல்லாமல் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. நகரில் காணப்பட்ட பொது மலசலக்கூட தொகுதி முற்றாக சேதமடைந்த நிலையில் புதிய மலசலக்கூட தொகுதியொன்றை நிர்மாணிப்பதற்கு 17 லட்சம் ரூபாவை நுவர்லையா பிரதேச சபை ஒதுக்கியிருந்தது. புதிய மலசலக்கூட தொகுதிக்கான நிர்மாண பணிகள் 2 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் கழிவகற்றல் கட்டமைப்பு மற்றும் நீர்வசதி ஆகியன பூரணப்படுத்தப்படவில்லை. இதனால் நகரத்துக்கு வருகை தரும் மக்கள், தொழில் புரிபவர்கள் என பலர் நாளாந்தம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. நூலி பிரதேச சபை தான் இதை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அக்கரப்பத்தனை ஒரு புதிய பிரதேச சபை வந்திருக்கிறதுனால இந்த சபை பொறுப்பெடுத்து இதுக்கான குறைபாடுகளை செஞ்சு இதுக்கு கழிவு குழியை அமைத்து இந்த மலசல கூடத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு குறிக்கோளாகவும் எங்களுக்கு வேண்டுகோளாகும். கற்பிணி தாய்மார்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, உங்கான முறையில் டொய்லெட்டு போகிறதுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. அதனால இந்த டொய்லெட் கட்டி 2 ஆச்சு, இதுவரைக்கும் எந்த விதமான நடைமுறையும் நடக்கலை. இப்போ கிட்டத்தில் வந்து டொய்லெட் வந்து கட்டியிருக்காங்க, அதுக்கான குழி வந்து இன்னும் வெட்டிப்பட்டு இல்லை. அது யார் வெட்டுறதுன்னு கேட்டால் இன்னும் சல்லி ஒதுக்கலைங்கிறாங்க. அது பக்கத்து எஸ்டேட்டில் வந்து இடம் காணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியோ காலம் தாழ்த்திக்கிட்டு போகிறனால இங்கே வர்ற டவுனுக்கு வர்ற பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து பாரிய பிரச்சனைகளுக்கு முகமுடுத்துக்கிட்டு இருக்காங்க. மலசலக்கூட தொகுதி பூரணப்படுத்தப்படாமையினால் அக்கரப்பத்தனை சிங்கள வித்யாலய மாணவர்களும் பாரிய சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. அக்கரப்பத்தனை பிரதேச சபையின் உள்வாங்கப்பட்ட அக்கரப்பத்தனை நகரில் மலசலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அமைக்கப்பட்டதில்
கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் செலவழித்து ஆரம்ப காலத்தில் செலவழிச்சிருக்காங்க. அந்த சபையில் செய்யும் போது அதற்கான சரியான வழிமுறைகளை செய்யவில்லை. மக்கள் என்னிடம் புகார் செய்யும் போது இதனை என்னிடம் கூறினார்கள். நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றேன். இன்றும் சில உள்ளூராட்சி மன்றங்களில் முதல் அமர்வுகள் இடம்பெற்றன. இராவூர்பற்று பிரதேச சபையின் முதலாவது அமர்வு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த தவிசாளர் நாகமணி கதிரவேல் தலைமையில் நடைபெற்றது. சபை அமர்வு ஆரம்பமாகி சில நிமிடங்களில் சபை நடவடிக்கைகள் நிகழ்ச்சி நிலையின்படி இடம்பெறவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. அதன்படி நீங்க செயற்படாம கௌரவமான சபை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், அந்த வகையில எல்லாருக்கும் இருக்கிற வாயில் நீங்க நடத்துங்க. அதனையடுத்து நிகழ்ச்சி நிரலின்படி சபை நடவடிக்கைகளை சபை தலைவர் முன்னெடுத்த போது உறுப்பினர்களுக்கு உரையாற்ற வழங்கும் நேரம் தொடர்பில் மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்டது. அதனையடுத்து மீண்டும் சபை அமர்வு நடைபெற்றதுடன் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதுடன் அதனை ஜனாதிபதிக்கு அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டது. ஏராவூர்பற்று பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பன இணைந்து ஆட்சி அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நானாட்டான் பிரதேச சபையின் முதலாவது அமர்வும் உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. மாகாண சபை உறுப்பினர்கள் மன்னார் நகரிலிருந்து பிரதேச சபைக்கு நடைபவனியாக சென்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த தவிசாளர் ஆ பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் மடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். சபையில் செல்வம் மடைக்கலநாதனுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. தேர்தல் முறை இதுதான் கடைசி முதலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் முறையால் வந்த விஷயங்களை மனதிலே வைத்து எங்களுடைய பிரதேசத்தின் வளர்ச்சியை நாங்கள் தட்டி கழிக்கக்கூடாது. அரசியல்வாதிகளை நம்பி எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உரசி பார்க்கக்கூடாது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதன் உரையாற்றும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் 5 உறுப்பினர்களும் தமிழர் விடுதலை கூட்டணியின் 3 உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் உள்ளே இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் சபை அமர்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் கேள்வி எழுப்பினர். அவர்கள்ட்ட தான் கேட்கணும். என்னுடைய பேச்சில் வந்து நான் நடந்த சபையில் நடந்த விஷயத்தான் சொன்னாலே யாரையும் குற்றஞ்சாட்டி பேசல. அவர்கள் போனதுக்கு நான் அது அவர்கள்ட்ட தான் கேட்கணும். நான் அவர்களுக்கு சார்பாக பதில் சொல்ல இயலாது. ஆனால் அது உண்மையில எங்களை மக்களுக்கு ஏமாற்றம் தர்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. நடந்த ஒரு சபையில் நடந்த விஷயத்தை டொஸ்ட்லான் வந்த நாங்கள் அது கடவுளுடைய வரப்பு தான் சொன்னதில் ஒரு யாரையும் தாக்கி பேசலே. வவுனியா நகரசபையின் முதலாவது அமர்வும் உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த இ கௌதமன் தலைமையில் சபை அமர்வு ஆரம்பமானது. இன்றைய முதல் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சே மயூரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். உங்களுடைய இந்த நகர அபிவிருத்தி பணிகளிலே நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த பணிகளுக்காக மத்திய அரசிலே நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று மாகாண சபை உறுப்பினர்களும் உங்களோடு இணைந்து இந்த நகரத்தினுடைய அபிவிருத்தி பணிகளுக்காக நாங்கள் கைகோர்த்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேவலை ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் எம் தியாகராஜா இன்றைய அமர்வில் கலந்து கொண்டிருந்த போதும் அவருக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினால் அவர் வெளியேறிச் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியா நகரசபையில் தமிழர் விடுதலை கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்பன இணைந்து ஆட்சி அமைத்துள்ளன. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச சபையின் முதலாவது அமர்வும் உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த தவிசாளர் ஆசீர்வாதம் அந்தோணி தலைமையில் இன்றைய அமர்வு நடைபெற்றது. இன்றைய நிகழ்வில் டெலோ கட்சியின் செயலாளர் நாயகம் ப உதயராசாவும் கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக இந்த சபையை ஜனாதிபதியின் நிதிகளூடாக
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் நிதிகளூடாக நிச்சயமாக கடந்த காலங்களை விட இந்த 2018 ஆண்டு உள்ளூராட்சி சபையின் ஆட்சியாளர்கள் பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேச சபைகளுக்கும் முன்னுதாரணமாக இந்த வெங்கல செட்டிக்குள பிரதேச சபையை நாங்கள் அபிவிருத்தி செய்து காட்டுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிவர சேவனை செய்து எமது பிரதேசத்திற்கு நிரந்தர அபிவிருத்தியை பெற்று அபிவிருத்தியை மேற்கொள்வதே எனது நோக்கம். அபிவிருத்தியில் இன மத வேறுபாடின்றி அனைவரையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தியை மேற்கொள்வேன். இதன் காரணமாகவே அரசுடன் இணைந்து போட்டியிட்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் பொதுஜன பெருமுனை என்பன இணைந்து செட்டிக்குளம் பிரதேச சபையில் ஆட்சி அமைத்துள்ளன. துவரலியா மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட கொட்டகலி பிரதேச சபையின் முதலாவது சபை அமர்வு அதன் தலைவர் ராஜமணி பிரசாத் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அபிவிருத்திகளை முன்னெடுக்கும் நோக்கில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. நியூஸ்லைன் தொகுப்பு அடுத்து. பிரதான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியில் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை பதவிகளில் நாம் மாற்றத்தை எதிர்பார்த்தோம். அந்த மாற்றத்தை நாம் மாத்திரமல்ல, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது மக்களும் இதனை எதிர்பார்த்தனர். நம்மால் இதனை தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை உயர்மட்டத்தில் உள்ள தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். இருக்க வேண்டிய இடத்திலா இருக்கிறோம், இல்லாவிட்டால் பொறுப்பானவர்கள் வர வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த மாற்றம் ஏற்படாமையினால் மக்கள் நிராகரிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியில் பாரிய மறுசீரமைப்பு அவசியம் என நாம் நம்புகிறோம். மக்களை ஏமாற்றுவதற்காக மறுசீரமைப்பை மேற்கொண்டோம் என கூறுவதில் பலனில்லை. அரசியல் கட்சி என்பது ஒரு தனிப்பட்ட விடயமல்ல. கட்சி ஆதரவாளர்கள் சார்பில் நீங்கள் மூவரும் சரியான முறையில் பேசுவீர்கள் என நான் நினைக்கிறேன். என்ன அந்த பாரிய மறுசீரமைப்பு? கடந்த 2-3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இலங்கையின் பிரதான கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னிற்கவில்லை. வெளியிலிருந்து தலைவர்களை இறக்குமதி செய்து ஐக்கிய தேசிய கட்சியின் மூலம் அந்த தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி கொள்ள முடியுமான தலைவர் ஒருவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். நாம் நேரடியாக பேசுவோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமக்கு வெற்றி பெற முடியாமல் போனமையினால் அவர் முன்னின்றால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். மாகாண சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ளது. தலைமைத்துவத்தில் மறுசீரமைப்பினை மேற்கொள்ளாமல் சென்றால் இவற்றில் வெற்றி பெற முடியுமா என்பதில் சந்தேகம் நிலவுகிறதல்லவா? மறுசீரமைப்பை மேற்கொள்ளாமல் சென்றால் அந்த தேர்தல்களில் வெற்றி பெறுவதில் சவால் இருக்கிறது. சஜித் பிரேமதாசவை ஒருபுறம் வைத்துவிட்டு எமக்கு தேர்தலுக்கு செல்ல முடியாது. இந்த கட்சியை சாப்பிடும் ஒரு குழு உள்ளது, அவர்களின் தேவையை எம்மாலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த தலைவரை வைத்துக் கொண்டு கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கின்றனர். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களா, செயற்குழு உறுப்பினர்களா? இரண்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிலர் உள்ளனர். உண்மையான மறுசீரமைப்பை மேற்கொள்ளாமல் இருக்கும் பாராளுமன்ற குழுவில் உள்ள உங்களுக்கு விளங்காத, நாட்டுக்கு விளங்காத மற்றும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடாத அனைவரும் இந்த குழுவில் உள்ளனர். அவர்களுக்கு இதில் உள்ள லாபம் என்ன? தொடர்ந்தும் பதவிகளில் இருப்பதனால் பதவி ஆசை என்றே கூற வேண்டும். சிரமப்படும் மக்கள் தொடர்பில் சிந்திக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. பெரும்பாலும் அவர்கள் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வடக்கு கிழக்கைச் சேர்ந்த சுமார் 200 மேற்பட்ட மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிற்கு முன்பாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தேசிய மீனவ ஒத்துழைப்பு அமைப்பு, காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம், பிரஜா அபிலாஷி வலையமைப்பு மற்றும் காணி மற்றும் விவசாய மறுசீரமைப்பு இயக்கம் என்பன ஏற்பாடு செய்திருந்தன. மக்களின் காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினர். கேப்பாலம், மாதிரி கிராமம் உட்பட சூரியபுரம் கிராமம் உட்பட ஏனைய கிராமங்களாக 400 நாட்களாக
விடுவிக்க அரவாசி காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதில் சூரியவீரம் 51 குடும்பங்கள், அவர்களுக்கு 90ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்டு 2002ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட காணி. இத்தவரைக்கும் காணி விடுவிக்கப்பட்டும் அதுக்குரிய காணி அனுமதி பத்திரங்களோ எதுவுமே இதுவரை காலம் வழங்கப்படவில்லை. உரிய அதிகாரிகளுக்கு ஊடாக நாங்கள் சகல கடிதங்கள் அவர்களை சந்தித்த போதும் அவர்கள் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்டா. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பகிரங்க கராத்தே போட்டிகளில் பங்கு பற்றிய இலங்கை குழாம் நாடு திரும்பியது. இந்த போட்டிகளில் முதல் தடவையாக இலங்கை பங்கேற்றதுடன் 3 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கிணங்க சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு 2 வார பயிற்சி முகாம் ஒன்றை நடத்துவதற்காக ஆஸ்திரேலிய முன்னாள் சுழல் பந்து வீச்சாளரான பீட்டர் ஸ்லிப் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இம்மாத இறுதியில் அவர் இலங்கைக்கு வருகை தருவார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று தெரிவித்தது. நமது அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.